ஸ் வெ்கம் ஏகே சஞ்சூஸ் சேனல் இனிக்கு வந்து மஷ்ரூம் வச்சு ஒரு ரெசிபி வந்து பார்க்க போறோம் மஷ்ரூம் இல்லைன்னா காளான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதோட என்ன யூஸஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம் பாடியோட இம்யூனிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அனிமிக் பேஷண்ட்ஸ் வந்து மஷ்ரூம் வந்து நிறைய எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து போன்ஸுக்கு வந்து இது ரொம்ப நல்லது இந்த மஷ்ரூமில் வந்து ஹை ப்ரோட்டீன் ஃபைபர் அதுக்கப்புறம் விட்டமின் பி இருக்குது லோ கலோரி ஃபுட்ஸ் அதாவது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த மஷ்ரூம் வந்து ரொம்ப ஒரு நல்ல டிஷ்ஷுங்க இந்த மஷ்ரூம் வச்சு ஒரு டிஷ்ஷு அதாவது ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு ரோட் சைடில் பண்ணுற காளான் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த காளான் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து கடையில் வாங்குகிற டைமில் நமக்கு மஷ்ரூமே வந்து தெரியாது வீட்டில் வந்து நம்ம மஷ்ரூம் வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு இந்த டிஷ்ஷை பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் அப்புறமா வந்து ஒரு கால் கிலோ வந்து முட்டைக்கோஸ் வந்து எடுத்துக்கிறேன் நம்ம ரெண்டையும் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஷ்ரூமை வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய மண் இருக்கும் டேட் பார்த்து வாங்குங்க ஒரு ஃபோர் டேஸ்க்கு அப்புறமா உள்ள மஷ்ரூம்லாம் வாங்காதீங்க இப்போ கொஞ்சமாக வந்து வத்தல் பொடி அப்புறமா கொஞ்சம் கார்ன்ஃப்ஃபிளவர் கொஞ்சம் மைதா மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வாட்டர் எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது ஏன்னா மஷ்ரூம்ல இருந்தும் நமக்கு தண்ணி வரும் அட் த சேம் டைம் வந்து நமக்கு முட்டைக்கோஸ்ல இருந்தும் நமக்கு தண்ணி வரும் ஸோ கடையில் வந்து வெறும் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி மட்டும்தான் வச்சு வந்து காளான் கிரேவி பண்ணி கொடுப்பாங்க நம்ம வந்து வீட்டில் பண்ணுற டைமில் நிறைய மஷ்ரூம் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இதில் நிறைய யூஸஸ் இருக்கு இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை எவ்வளோ வந்து நமக்கு வந்து தண்ணி விட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி தண்ணி எதுவும் விட்டீங்கன்னா உங்களுக்கு வட மாதிரி தட்டுறதுக்கு வராது இதையே வந்து நீங்கள் காளான் வடை அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம் அது கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க கடாயில் எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டுங்க நீங்கள் வந்து ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வந்து தோசைக்கல்ல நம்ம மீன் பொறிப்போம்ல அதே மாதிரி கூட இந்த வடையை வந்து தட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதை வந்து கிரேவியில் தான் வந்து சேர்க்க போகிறோம் இந்த வடை வந்து சும்மா சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது நம்ம இதில் வேறு எந்த ஐட்டமுமே வந்து ஆட் பண்ணலை நீங்கள் வந்து காரம் கம்மியாக இருக்கணும்னா கொஞ்சம் வந்து பெப்பர் போட்டுட்டு பொடியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால இது ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் சும்மாவே இதை சாப்பிட்லாங்க கெட்சப் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுத்து வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ரோட் சைடில் வாங்குகிற டைமில் நம்ம பாத்தீங்கன்னா தெரியும் அதுல மஷ்ரூமே இருக்காது சும்மா வெறும் மைதா மாவு கடலை மாவு இந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க நம்ம வீட்டில் பண்ணுறதுனால வந்து அழகாக வந்து நமக்கு ஈஸியாக வந்து இந்த மஷ்ரூம் வந்து வீட்டிலே பண்ணி பார்க்கலாம் நீங்கள் குக்கிங்கே தெரியாட்டால் கூட நீங்கள் ஏகே சஞ்சூஸ் சேனல் ரெசிபியை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து குக் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே ஹோம்மேட் ஃபுட்டு தான் ரொம்ப வந் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து வெளியில் உள்ள ஃபுட்டை விட ஹோம்மேட் ஃபுட்டு தான் வந்து எப்போவுமே கொடுப்போம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வந்து நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வடை மாதிரி தான் இருக்குது இப்போ இன்னொரு அடுத்த பேட்ச் வந்து போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து நான் பிச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க இதை ரெண்டா பிச்சு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு வடை மாதிரியே தான் இருக்கும் ரெண்டா பிச்சு பாருங்க ஸோ இது வந்து நல்லா வெந்திருக்கும் நீங்கள் சிம்லே வச்சு குக் பண்ணிங்கன்னா உள்ள கூட நல்லா வெந்திருக்கும் ரொம்ப வந்து அழுத்தி வந்து வடையை போடக்கூடாது ஏன்னா உள்ள வந்து நமக்கு வேகாது லைட்டாக போடணும் இப்போ கிரேவி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாகணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் வந்து நல்லா வத சிம்லே வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்கிறதுக்கப்புறமா நான் இன்னைக்கு வந்து ஒரு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஸோ வந்து ஒரு நீங்கள் இந்த வெங்காயம் வந்து ஒரு நாலு பேருக்கு பண்ணுறீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் ஒரு பாக்கெட் மஷ்ரூமோட ரேட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வந்து வரும் நீங்கள் நாகர்கோவிலுக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் மால்லேயே மஷ்ரூம் கிடைக்கும் பக்கத்தில் உள்ள ஷாப்ஸில் கூட உங்களுக்கு மஷ்ரூம் கிடைக்கும் இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கீங்கல்ல அதை வந்து ஊற்றிக்கலாம் தக்காளியை கட் பண்ணி போட்டால் அது வந்து நமக்கு வாயில் வந்து தட்டுப்படும் அதனால் நான் வந்து தக்காளியை வந்து அரைச்சே வந்து ஊற்றிருக்கிறேன் ஸோ இதை நல்லா வந்து கலக்கிக்கோங்க இப்போ மஷ்ரூமை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் சோம்பு பொடி வந்து ஆட் பண்ணுறேன் சோம்புனா பெருஞ்சீரக பொடி ஆட் பண்ணுறேன் இதில் வந்து நம்ம வந்து வத்தல் பொடி எதுவும் போட வேண்டாம் ஏன்னா நமக்கு காளானிலே வந்து வத்தல் இருக்கும் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து கொஞ்சம் கறி மசாலா பொடி அதாவது கரம் மசாலா பொடி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவர்க்காக தான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஆப்ஷனல் தான் நான் காரமாக கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து ஒரு டூ ஒரு ஸ்பூன் வந்து வத்தல் பொடி வந்து போட்டிருக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் இந்த வத்தல் பொடியை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சோயா சாஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டிருக்குறேன் நம்ம வந்து வடையிலே வந்து சால்ட்டு போட்டிருக்கோம் அதனால வந்து இதில் கொஞ்சம் போட்டால் போதும் ரொம்ப பொட்டிங்கன்னா வந்து ரொம்ப உப்பாயிரும் இது நல்லா வந்து திக்கானதுக்கு அப்புறமா வந்து நம்ம பிச்சு வச்சுருந்தா இந்த வடையை வந்து இதில் போட்டுக்கலாம் ஸோ இதை போட்டுட்டு அப்புறமா வந்து ஒரு கப்ல வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பொடி வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வச்சா போதும் ஒரு அழகான காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து ரோட் சைட்லேருந்து வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலே வந்து வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்க சூப்பராக இருக்குது மம்மி அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு வந்து அந்த ஹாப்பினஸை விட வேற எந்த ஹாப் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அப்படியே வந்து பறந்து போயிடும் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க இப்போ கார்ன்ஃப்ளவர் பொடியை பவுடர் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா ரோட் சைட் காலான விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ எந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்து நினப்போம் இது நம்ம வந்து ஹோம் வீட்டிலேயே வந்து உள்ள ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் பாருங்கள் அந்த மஷ்ரூம் எல்லாமே அப்படியே வந்து தெரியுது மஷ்ரூமோட டேஸ்ட் வந்து சும்மா நம்ம கிரேவி மாதிரி பண்ணால் குழந்தைங்க வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பானிபூரி நீங்கள் ஹோம்மேட் பானி பானிபூரி வச்சுட்டு இந்த காளான் கிரேவியும் வந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து இதுவே நைட்டு வந்து டின்னருக்கு எடுத்துக்குவாங்க நான் இப்போ கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆனியன் வந்து போட்டுக்கிறேன் ஸோ அப்புறமா வந்து கார்னிஷிங்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலை இருந்தால் தூவிக்கலாம் அப்புறமா கான் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவிஸ் வந்து இங்கே குட்டீஸ்க்கு கொடுத்துருக்குறேன் அவங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க

நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்கள் இதில் வந்தது உங்கள் சிட்டிஸ் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கவர்